வணக்கம். இது அண்டை நாடு. இன்றும் அரசியல் சார்ந்த பல்வேறுபட்ட சுவாரஸ்யமான செய்திகளை உங்களுக்கு வழங்க இருக்கிறது அண்டை நாடு. அந்த வகையில், இந்தியா பஞ்சாப் மாநில சட்டப்பேரவை தேர்தலானது அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில், இப்பொழுது பஞ்சாப் மாநிலத்தில் பொற்கோயிலில் அரங்கேறியிருக்கக்கூடிய சம்பவமானது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அங்கே ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆகவே பஞ்சாப்பை பொறுத்தவரைக்கும் அங்கே இந்த விடயமானது பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ளது சீக்கியர்களின் புனித தலமான பொற்கோயில். இங்கு புனித நூலான குரு கிரந்த் சாஹிப் மற்றும் புனிதவாள் போற்றி பாதுகாக்கப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று மாலை பிரார்த்தனை நடைபெற்றுக் கொண்டிருந்த போது மர்ம நபர் ஒருவர் பொற்கோயிலின் கர்ப்பகிரகமாக கருதப்படக்கூடிய புனித நூல் பாலுமுள்ள பகுதிக்குள் அத்துமறி நுழைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அவர் அங்கிருந்து சீக்கியர்களின் புனித நூலான குரு கிரந்த் சாஹிப் மற்றும் புனித வாழையும் கைப்பற்ற முயன்றதாகவும் கூறப்படுகிறது. அவரை தடுத்து நிறுத்திய அங்கிருந்தவர்கள் அந்த மர்ம நபரை வெளியே இழுத்து வந்து சிறபாரியாக தாக்கியுள்ளனர். இந்த தாக்குதலில் அந்த நபர் உயிரிழந்துள்ளார். இந்த காட்சிகள் அனைத்தும் சிசிடிவி காட்சிகள் பதிவாகியுள்ளது. அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய பஞ்சாப் முதலமைச்சர் சஞ்சித் சிங் சன்னி விசாரணைக்கு உத்தரவினையும் பிறப்பித்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் நேற்று சீக்கிய மதக்கொடியை அவமதிக்க முயற்சித்ததாக நிஜாம்பூர் கிராம மக்கள் ஒருவரை பிடித்து கடுமையாக தாக்க ஆரம்பித்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் அங்கு வந்து அந்த நபரை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர். அப்போது போலீசாருக்கும் அங்கிருந்தவர்களுக்கும் கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த நபரை உள்ளூர் மக்கள் அடித்து கொண்டதாகவும் இதனால் அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு அச்ச நிலைமை தோன்றியிருப்பதாகவும் செய்திகள் உலா வருகின்றன. அதாவது 24 மணி நேரத்திற்குள் அடுத்தடுத்த சம்பவங்கள் பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில் பஞ்சாபை பொறுத்தவரைக்கும் இந்த விவகாரமானது இப்போது பேசக்கூடிய ஒரு நிலைமைக்கு பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில் இலங்கையில் சீன ஆதிக்கத்தை தடுப்பதற்கு பாதுகாப்பு உத்தியிலும் வெளியுறவு கொள்கையிலும் இந்தியா நிச்சயமாக மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் கூறியிருக்கிறார். இலங்கையில் தமிழர்கள் அதிகம் வாழக்கூடிய யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடக்கு மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இலங்கைக்கான சீன தூதுவர் ஹீ ஷெங்கான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். ஈழத் தமிழர்களுக்கும் தமிழர் அமைப்புகளுக்கும் அவர் ஏராளமான உதவிகளை வாரி வழங்கியிருக்கிறார். தமிழர்களை படுகொலை செய்ய உதவிய சீனா ஈழத் தமிழர்களுக்கு உதவுவது இயல்பானது அல்ல என்று மருத்துவர் ராமதாஸ் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறியிருக்கையில், தமிழர்களுக்கு எதிரான இன அழிப்பு போருக்கு அனைத்து வகைகளிலும் உதவியது சீன அரசுதான். சீனாவின் இந்த திடீர் கரிசனத்திற்கு இந்தியா மேற்கொண்ட ராஜதந்திர நடவடிக்கையால் சீனாவுக்கு ஏற்பட்ட பின்னடைவும் ஒரு காரணமாகும். தமிழகத்திற்கு அருகிலுள்ள நெடுந்தீவு, அனலைதீவு, நயினதீவு ஆகிய மூன்று தீவுகளில் காற்றாலை மற்றும் சூரிய ஒளி மின்திட்டத்தை செயற்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தை சீனாவின் சினோசர் இடைப்பின் நிறுவனத்திற்கு கடந்த ஜனவரியில் இலங்கை வழங்கியது. இந்த திட்டங்களை செயற்படுத்தும் போர்வையில் தமிழ்நாட்டை சீனா கண்காணிக்கும் ஆபத்து உள்ளது என்றும் இந்தியா இந்த விடயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கடந்த பிப்ரவரி 9 அறிக்கை வெளியிட்டிருந்தேன். அதற்கு பின்னர் அந்த தீவுகளில் மின்திட்டத்தை செயற்படுத்துவதற்கான 87 கோடியை இந்தியா இலங்கைக்கு இலவசமாகவே கொடுத்ததால் அத்திட்டத்திலிருந்து சீனாவை இலங்கை வெளியேற்றிவிட்டது. இந்தியாவின் அழுத்தம்தான் அதற்கு காரணம் என்று மறைமுகமாக குற்றம் சாட்டிய சீனா தற்போது மாலைதீவுகளில் கலப்பு மின் திட்டங்களை செயற்படுத்த ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்தியாவை கண்காணிப்பதற்கான முதல் முயற்சி தோல்வியடைந்துவிட்ட நிலையில் ஈழத் தமிழர்களின் ஆதரவு இல்லாமல் வடக்கு இலங்கையில் கால் பதிக்க முடியாது என்பதால் தான் ஈழத் தமிழர்களை வளைக்கும் முயற்சியை சீனா மேற்கொண்டிருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டு இந்திய பாதுகாப்பு உத்திகளிலும் வெளியுறவு கொள்கையிலும் மாற்றங்களை செய்ய வேண்டும். கச்சதீவை மீட்டு இந்தியாவுக்கான கண்காணிப்பு மையமாக மாற்றிக் கொள்வதுடன் ஈழத் தமிழர்களை ஆதரித்து அவர்களை வடக்கு இலங்கையில் அதிகாரம் பெற்றவர்களாக மாற்ற வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இலங்கையை பொறுத்தவரைக்கும் வடக்கில் சீனாவினுடைய காலூன்றல் என்பது இந்தியாவுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்ற கருத்துக்கள் இப்போது பல்வேறுபட்ட அரசியல் கட்சிகளினால் முன்வைக்கப்படக்கூடிய கருத்தாக இருக்கிறது. இந்தியாவில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தாக கூட காணப்படுகிறது. இந்த நிலையில்
2.5 லட்சம் செலவில் செலவிடப்பட்ட ஒரு நிலையில் 1 லட்சம் ரூபாய் விற்பனை செய்யப்படக்கூடிய ஒரு அதாவது வெள்ளைப்பூண்டுகளுக்கு விலை நிர்ணயிக்கப்பட்டதால் ஆத்திரத்தில் அந்த வெள்ளைப்பூண்டுகளுக்கு தீ வைத்திருக்கிறார் விவசாயி ஒருவர். பார்க்கலாம். மத்திய பிரதேசத்தில் வெள்ளைப்பூண்டுகளுக்கு உரிய விலை கிடைக்காத ஆத்திரத்தில் விவசாயி சந்தையிலேயே அதனை தீயிட்டு எரித்த காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது. தியோலியை சேர்ந்த விவசாயி சங்கர் 2.5 லட்சம் ரூபாய் செலவிட்டு வெள்ளை பூண்டு பயிரிட்ட நிலையில் அவற்றை மூட்டைகளாக கட்டி மான்ஸ்டரில் உள்ள சந்தையில் விற்றபொழுது 1 லட்சம் ரூபாய்க்கு விலை போயிருக்கிறது. இதனால் ஆத்திரமடைந்த அவர் தான் கொண்டு வந்திருந்த 100 கிலோ வெள்ளைப்பூண்டுகளை தானே தீயிட்டு கொளுத்தியிருக்கிறார். சந்தையில் தீ பற்றிய தகவல் அறிந்ததும் சந்தை ஊழியர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வருகை தந்து தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருக்கின்றனர். சந்தை ஊழியர்கள் கோபமடைந்த விவசாயி சந்தை அலுவலகத்திற்கு அழைத்து சென்று சமாதானமும் படுத்தியிருக்கின்றனர். இது தொடர்பாக விவசாயி சங்கர் கூறும் பொழுது, நான் இந்த 100 கிலோ பூண்டை உற்பத்தி செய்ய 2.5 லட்சம் முதலீடு செய்தேன். ஆனால் இதற்கு வெறும் 1 லட்சம் மட்டுமே விலை கேட்டனர். இதனால் ஆத்திரமடைந்து பூண்டை எரித்து விட்டேன் என்று அவர் கூறியிருக்கிறார். அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய செய்தியும் ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த ஒரு செய்தியாக இருக்கிறது. இது விவசாயியினுடைய ஆத்திரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் பார்த்து முடித்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்ததாக நாங்கள் இங்கே பார்க்கலாம். எருமை மாடு ஒன்றினுடைய விலை 80 லட்சத்துக்கு விலை போகியிருக்கிறது. இதனை மக்கள் ஆர்வத்தோடு செல்ஃபி எடுத்துக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இது எங்கே இடம்பெற்றிருக்கிறது பார்க்கலாம். எருமை மாடு ஒன்று 80 லட்சத்திற்கு ஏலத்தில் விற்பனையாக இருக்கிறது. மராட்டிய மாநிலம் ஷாங்கிலி மாவட்டத்தில் எருமை மாடு ஒன்று 80 லட்சத்திற்கு ஏலத்தில் விற்பனையாக இருக்கக்கூடிய நிலையில் 1.5 டன் எடை இருக்கக்கூடிய கஜேந்திரா என்று அந்த எருமை மாட்டிடம் செல்ஃபி எடுக்க மக்கள் அதிகம் ஆர்வம் காட்டி வந்திருக்கின்றனர். எடையை பராமரிக்க இந்த மாடு 1 நாளுக்கு 15 லிட்டர் பால் கொடுப்பதாகவும் 4 வேளை கரும்பு புற்கள் உட்கொள்வதாகவும் மாட்டினுடைய உரிமையாளர் கூறியிருக்கிறார். இனப்பெருக்கத்திற்காக இந்த வகை மாடுகள் பெரிதும் உதவும் என்பதால் 500,000 கொடுத்து வாங்க விவசாயிகள் போட்டி போட்டு வாங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. அண்டை நாடு தரக்கூடிய அடுத்த செய்தி, ஏனைய நாடுகளோடு ஒப்பிடுகையில் இந்தியாவில் கொரோனாவால் குறைந்த பாதிப்பு தான் அதிகமாக இருக்கிறது. அதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏனைய நாடுகளோடு ஒப்பிடுகையில் இந்தியாவில் கொரோனாவால் குறைந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று அமித்ஷா கூறியிருக்கிறார். பார்க்கலாம். உலகில் பல நாடுகள் கொரோனாவுக்கு எதிராக போராடி வருகின்றன. அந்த நாடுகளைப் போல அல்லாமல் பிரதமர் மோடி தொற்றுக்கு எதிரான அரசின் போராட்டத்தில் மக்களும் பங்கு பெறுவதை உறுதி செய்திருக்கிறார் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். தற்போது பல நாடுகள் கொரோனாவுக்கு எதிராக ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வருகின்றன. ஆனால் இந்தியா சீரான முன்னேற்றத்தில் கொரோனாவில் இருந்து மீண்டு வருகிறது. இந்திய மக்கள் தொகை மருத்துவ உட்கட்டமைப்புகளை பார்த்து உலக நாடுகள் கவலையடைந்துள்ளன. ஆனால் ஏனைய நாடுகளோடு ஒப்பிடுகையில் கொரோனாவால் குறைந்த பாதிப்பு தான் ஏற்பட்டுள்ளது. தற்போது பொருளாதார வளர்ச்சி ஒற்ற இலக்கத்தில் இருக்கிறது. ஆனால் எதிர்வரக்கூடிய மார்ச் மாதத்திற்குள் இது இரட்டை இலக்கமாக மாறும் என்று உறுதியளிக்கிறேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் கொரோனாவை சரியாக கையாளவில்லை என்று காங்கிரஸ் கட்சியானது பல்வேறுபட்ட எதிர்ப்பு கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அவ்வாறு இருக்கையில் கொரோனாவை கட்டுப்படுத்தியதில் மோடிக்கு பெரும் பங்கு இருக்கிறது என்று அமித்ஷா கூறியிருக்கிறார். எதிர்வரக்கூடிய 2022 இந்தியாவினுடைய பாதுகாப்பு தளவாட உற்பத்தியானது 1 லட்சம் கோடி ரூபாவாக அதிகரிக்கும் என்று அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். தொடர்ந்து செய்தி எடுத்து எம்புவது என்ன பார்க்கலாம். 2022 இந்தியாவினுடைய பாதுகாப்பு விமானவியல் துறைகளின் உற்பத்தி மட்டும் 1 லட்சம் கோடி ரூபாய் என்ற அளவை எட்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். டெல்லியில் இந்திய தொழில் வணிக கூட்டமைப்பின் கடந்த கூட்டத்தில் அவர் பேசும் பொழுது அவர் இவ்வாறு கூறியிருந்தார். இந்தியாவின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மதிப்பு 85,000 கோடி ரூபாய் அளவுக்குள்ளதாக கூறியிருக்கிறார்.
இந்தியாவுக்கு தேவையான போர் தளவாடங்கள் கருவிகளை உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்கு வேண்டும் என்றும் அமெரிக்க ரஷ்யா பிரான்ஸ் ஆகிய நாடுகளிடம் தெளிவாக கூறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் தயாரிக்க இந்தியாவுக்கு தயாரிக்க உலகிற்கு தயாரிக்க வரும்படி ராணுவ தளவாட தயாரிப்பு நாடுகளுக்கு நிச்சயமாக அழைப்பும் விடுத்திருப்பதாகவுமே செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அடுத்ததாக நாங்கள் இங்கே பார்க்கலாம். ஒரு குரங்கு குட்டியை கொன்ற நாய்கள் அதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்பதற்காக 80 நாய்க்குட்டிகளை குரங்குகள் கொன்றிருக்கிறது. இது சற்று வித்தியாசமான ஒரு செய்தியாகவும் வியக்க வைக்கக்கூடிய செய்தியாகவும் இச்செய்தியானது அமைந்திருக்கிறது. இது எங்கே இடம்பெற்றிருக்கிறது என்று பார்த்தால் மகாராஷ்டிர மாநிலத்தில் பதிவாகியிருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் அருகே உள்ள பீட் எனும் இடத்தில் நாய்க்குட்டிகளுக்கும் குரங்குகளுக்கும் இடையில் தீராத யுத்தம் ஒன்றும் வெடித்திருக்கிறது. இதில் 80 நாய்க்குட்டிகளை கடித்து குதறி கொன்ற 2 குரங்குகளை வனத்துறையினர் வலை விரித்து பிடித்திருக்கின்றனர். நாய்க்குட்டிகளை தூக்கிக் கொண்டு உயரமான கூரைகளில் தாவும் குரங்குகள் அங்கிருந்து அவற்றை தள்ளிவிட்டுக் கொள்வதாக மக்கள் முறைப்பாடுகளை தெரிவித்திருக்கின்றனர். இதனையடுத்து நாய்களுடன் யுத்தம் நடத்தும் குரங்குகளை வனத்துறையினர் விரட்டி அடித்துள்ளனர். இதில் வெறித்தனமிக்க 2 குரங்குகள் அடையாளம் காணப்பட்டு அவை சிறைபிடிக்கப்பட்டுள்ளன. குரங்கு குட்டி ஒன்றை நாய்கள் கடித்துக் கொண்டதால் பழிக்கு பழி வாங்குவதற்காக நாய்களின் குட்டிகளை குரங்குகள் அபகரித்துக் கொன்று வருவதாக உள்ளூர் மக்கள் தெரிவித்துள்ளனர். அதாவது பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நாய்க்குட்டிகளை குரங்குகள் பிடித்து கொண்டு மேலே இருந்து கீழே தள்ளிவிட்டு கொன்று விடுகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இப்போது அந்த 2 குரங்குகளையும் வனத்துறையினர் பிடித்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆகவே மனிதர்களிடையே மட்டுமல்ல தீராத பகை விலங்குகளிடமும் நிறையவே இருக்கிறது என்பதை தெளிவாக உணர்த்துகிறது இந்த செய்தி. மராட்டிய மாநிலத்தில் பொறுத்தவரைக்கும் அடுத்ததாக 5 சிறுவர் உட்பட மேலும் 6 பேருக்கு ஒமைக்ரான் வைரஸ் தொற்றானது இனம் காணப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மராட்டிய மாநிலத்தில் நேற்று மேலும் 6 பேருக்கு ஒமைக்ரான் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இதில் 4 பேர் மும்பை விமான நிலையத்தில் தொற்று கண்டறியப்பட்டவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. அதில் 2 பேர் தன்சானியாவில் இருந்தும் 2 பேர் இங்கிலாந்தில் இருந்தும் வருகை தந்துள்ளனர். 4 பேரும் கொரோனா தடுப்பூசி செலுத்தியுள்ளனர். தற்போது அவர்கள் அந்தேசி 7 ஹில்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த 4 பேரில் 2 பேர் கர்நாடகாவை சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது. ஒருவர் அவுரங்காபாத்தையும் சேர்ந்தவர், ஒருவர் மட்டும் மும்பையில் வசித்து வருகிறார். இதேபோல நோய் பாதித்த மற்ற 2 பேரும் புனே பிம்பரி செஞ்ச்வெட் புனே புறநகர் பகுதியை சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது. இதில் புனே புறநகரை இதுவரை மாநிலத்தில் 54 பேருக்கு ஒமைக்ரோன் வைரஸ் தொற்றானது கண்டறியப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக மும்பையில் 22 பேரும் புனே பிம்பரி செஞ்ச்வெட்டில் 11 பேரும் புனே புறநகரில் 7 பேரும் புனே மாநகர பகுதியில் 3 பேரும் ஒமைக்ரான் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது தவிர சாத்ராவில் 3 பேரும் கலியான் டோம்பிபிலியில் 2 பேரும் உஸ்மனாபாத்தில் 2 பேரும் புல்தானா நாக்பூர் லாத்தூர் வசாய் வராரில் தலா ஒருவரும் ஒமைக்ரான் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளமை இன்னும் காணப்பட்டுள்ளது. அதாவது தற்போது ஒமைக்ரோன் வைரஸ் தொற்றானது வேகமாக பரவி வருகிறது. சர்வதேச நாடுகளை அச்சத்திற்கு உள்ளாகி இருக்கிறது இந்த ஒமைக்ரோன் வைரஸ் தொற்று என்றுதான் நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கிறது. ஏனெனில் இப்பொழுது கொரோனாவினுடைய ஒரு பிறழ்வானது ஒரு அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்தியாவில் மராட்டியத்தில் இத்தனை பேர் இனங்காணப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த நிலையில் சர்தார் வல்லபாய் பட்டேல் உயிரோடு இருந்திருந்தால் கோவாவின் விடுதலை இத்தனை தாமதமாக இருக்காது என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். சர்தார் வல்லபாய் பட்டேல் உயிரோடு இருந்திருந்தால் கோவாவின் விடுதலை இத்தனை தாமதமாக இருக்காது என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நினைவு கொண்டிருக்கிறார். முகாலியர்கள் இந்தியாவை ஆண்ட நேரத்தில் கோவா போர்ச்சுகல் ஆட்சிக்கு கீழ் வந்ததாக மோடி தெரிவித்தார். பல 100 ஆண்டுகள் கடந்த பின்னும் கோவா தன்னுடைய இந்திய அடையாளத்தை இழக்கவில்லை என்றும் மோடி தெரிவித்துள்ளார். கோவாவில் விடுதலை தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு ராணுவ அதிகாரிகள் கூட்டத்தில் உரையாற்றிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பட்டேலின் கோவா விடுதலை போராட்டத்தை நினைவு கொண்டார். கோவாவில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளுக்கு அடிக்கலையும் நாட்டி வைத்த பிரதமர் மோடி சுமார் 600 கோடி ரூபாய் மதிப்புள்ள வளர்ச்சிப் பணிகளையும் ஆரம்பித்து வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
அதாவது சர்தார் வல்லபாய் பட்டேல் உயிரோடு இருந்திருந்தால் கோவாவினுடைய விடுதலை இத்தனை தாமதமாக இருக்காது என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய நினைவு கூறலின் போது இவ்வாறு கூறியிருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதுவரை நேரமும் பல்வேறுபட்ட செய்திகளை உங்களுக்காக வழங்கியிருந்தது அண்டை நாடு நிகழ்ச்சியானது நிறைவு பகுதிக்கு வருகிறது. இன்றைய அண்டை நாடு நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும் இனிமையான நன்றிகள். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக. அதுவரை பாரதியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் டான்ஸ் செய்திகளோடு.